ரீசெண்டாக சென்னை போயிருந்தப்போ படம் பார்க்கலான்னு வேலைச்சேரியில் இருக்க பிவிஆர் மாலுக்கு தான் போயிருந்தேன். குட்டி மாலாக இருந்தாலும் நல்லாவே இருந்துச்சு. ஸ்க்ரீன் ஃபோரில் கட்டா குஸ்தி படம் புக் பண்ணியிருந்தேன். டிக்கெட் ரேட் வெறும் 140 தான். ஆனால் பாப்கார்ன் தான் அல்டிமேட்டு. மெகா சைஸ் பாப்கார்ன் ஒன்றும் வாட்டர் பாட்டில் ஒன்றும் வாங்கியிருந்தேன். வாட்டர் பாட்டில் 1.5 லிட்டர் 50 ரூபா, பாப்கார்ன் 350 ரூபா. 350 ரூபாய்க்கு வாங்கணுமான்னு யோசிச்சுட்டு சரி ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வாங்கிட்டு ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டேன். குட்டியோண்டு பிளேஸாக இருந்தாலும் நீட்டாகவே இருந்துச்சு அவங்களோட ஆம்பியன்ஸ். சீட் ஃபுட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. சவுண்டு சிஸ்டம் சொல்லவே வேணாம், பக்காவாக இருந்துச்சு. ஆனால் இவங்க டைமிங்க்கு படம் போடவே மாட்டேங்கிறாங்க. போட்ட விளம்பரத்தையே போட்டு ரொம்பவே அறுக்கிறாங்க. எதர்ச்சியாக தான் படம் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். லாஸ்ட் இயர் வந்த படங்கள்லேயே கட்டா குஸ்தி ஒரு ஃபேமிலி பேக் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்னு தான் சொல்லி ஆகணும். ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகியுமே இன்னுமே சில தியேட்டரில் படம் ஓடிட்டு தான் இருக்குது. நீங்கள் இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் படம் இருக்குது, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். பாப்கார்னை பற்றி சொல்லவே இல்லையே, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் 350 ரூபா.